தஞ்சையில் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு குழு தலைவர் பிரியங்கா கணுங்கோ தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் இன்று தஞ்சை ரயிலடியில் உள்ள தனியார் கட்டிடத்தில் லாவண்யாவின் இறப்பு பற்றிய விசாரணையை நடத்தினர். இந்த விசாரணையின் போது தஞ்சாவூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ரவளி பிரியா, வல்லம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிருந்தா, மருத்துவர்கள் லாவண்யாவின் தாத்தா சுப்பிரமணி, பாட்டி மங்கையர்கரசி, மாவட்ட கல்வி அலுவலர் சிவகுமார், அரியலூர் பிஜேபி பிரமுகர் முத்துவேல் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். பின் அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள மைக்கேல்பட்டி தூய அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள், சமையல்காரர், லாவண்யாவின் பள்ளி தோழிகள் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர். பின் அங்கிருந்து புறப்பட்டு அரியலூர் மாவட்டம் வடுகப்பட்டியில் உள்ள லாவண்யாவின் தந்தை மற்றும் சித்தியிடம் விசாரணை நடத்திவிட்டு லாவண்யாவின் மரணம் மதமாற்றத்திற்காகவா அல்லது சித்தி கொடுமையா என்பதை விரைவில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து லாவண்யாவின் பாட்டி மங்கையர்கரசி கூறியதாவது, எனது பேத்தியை அவரது சித்தி அவர்கள் சந்திக்க விடுவதில்லை, எனது பேரப்பிள்ளைகளையும் பேச விடுவதில்லை, ஆனால் லாவண்யா தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவருடைய சித்தி கொடுமையினால் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இந்த விசாரணைக்காக தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்தனர். இதனால் அங்கு காலை முதல் பரபரப்பாக காணப்பட்டது. பேட்டி மங்கையர்கரசி, லாவண்யாவின் தாய் வழி பாட்டி. உங்க மக பேச்சி தானே? நீங்க ஏன் நீங்க அழைச்சி வளர்க்கல மாதிரி பேச்சி உங்கள்கிட்ட போன் பண்ணி சொன்னா சித்தி குடும்பப்படுத்தாங்க? இல்ல இல்ல, அவங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி குடும்பம் செஞ்சிருக்காங்க பொண்ணு. முதல்ல சூடு போட்டாங்க சார் கையில, நாங்க அதையும் கேட்கல, கணத்துல சூடு போட்டாங்க கேட்கல, அப்புறம் நாங்க கண்டுக்கல. பிள்ளை எப்படியே வளர்த்து இருந்தாங்க உயிரை விட்டுருக்கு. உங்க பேருமா? உங்க பேரு? உங்க பேரு என்னமா? மங்கையர்கரசி. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.